தமிழகத்தில் திமுக அமோக வெற்றி பெற்ற நிலையில் திமுக கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மிகவும் உற்சாகத்தில் உள்ளனர் மேலும் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்டோர் கலைஞர் அண்ணா போன்ற தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் அந்த வகையில் மதுரை மாவட்டம் சிம்மக்கல் பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் திருவுருவ சிலைக்கு மதுரை மாநகர் வடக்கு மாவட்ட செயலாளரும் பொறுப்புக்குழு தலைவருமான பொன் முத்துராமலிங்கம் தலைமையில் திமுக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர் தலைவர் தளபதியார் அவர்கள் முதலமைச்சராக வருகின்ற ஆபத்துகளையும் தடுத்து நிறுத்திட முடியும் என்கிற அடிப்படையில் தொன்மை வாய்ந்த மதுரை மாநகரத்து மக்கள் ஆழமாக சிந்தித்து இந்த நிலைமைகளை சமாளிப்பதற்கான ஒரே தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் தான் என்பதை உறுதிப்படுத்துகின்ற தான் வெற்றியை தேடி திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த தனியார் மருத்துவமனையில் கடந்த ஆண்டு கொரோனா தாக்கத்தின் போது நூற்றி இருபது சிறப்பு படுக்கை வசதி கொண்ட கொரோனா வார்டுகள் உருவாக்கப்பட்டது ஆனால் தற்போது கொரோனா இரண்டாம் மலை தாக்கத்தில் பாதிப்படைந்த அறுபத்தி ஆறு நோயாளிகள் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனா் இதனிடையே இந்த மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு முகக்கவசம் கவசுர குடிநீர் கழிவறை இறக்கை வசதிகள் குடிநீர் வசதி உணவு மருத்துவ வசதி உள்ளிட்ட வசதிகளை முறையாக மருத்துவமனை நிர்வாகம் செய்து தரவில்லை என்று புகார் எழுந்துள்ளது இதனை கண்டித்து நோயாளிகள் திடீர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களை வீடுகளுக்கு அனுப்புமாறு வேண்டுகோள் விடுத்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல் உதவி ஆய்வாளர் குமார் நோயாளிகளிடம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் செந்தில்குமார் வெற்றி பெற்றுள்ளார் இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் பெரியார் திராவிடர் கழகம் திராவிட இயக்க தமிழர் பேரவை உள்ளிட்ட கட்சி தொண்டர்கள் ஒன்றாக இணைந்து பழனி ரயிலடி சாலையில் உள்ள பெரியாரின் முழுபுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர் சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி பெரும்பான்மை வெற்றி பெற்றுள்ளது இந்நிலையில் இதுகுறித்து தஞ்சையில் பேசிய சமூக ஆர்வலரும் காங்கிரஸ் கட்சியின் டெல்டா மாவட்ட தலைவருமான ஜேம்ஸ் தமிழகத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக அரசுக்கு பாரபட்சமின்றி மத்திய அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் நீட் புதிய கல்விக் கொள்கை போன்ற தமிழக மக்களின் நலனுக்கு எதிராக செயல்பட்டதால் அதிமுகவை மக்கள் புறக்கணித்துள்ளதாகவும் தெரிவித்தார் பல வழிகளிலே தமிழக மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் அது நீட் தேர்வு பிரச்சனையாக இருக்கட்டும் புதிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும் எல்லோருமே எல்லாமே தமிழக மக்களுடைய உணர்வுக்கு எதிராக செயல்பட்ட மத்திய அரசு மீண்டும் தமிழக மக்களுடைய வெறுப்பை தேடிக் கொள்ளாமல் புதிய அரசு தமிழக மக்களின் சார்பாக வைக்கக்கூடிய அனைத்து கோரிக்கைகளையும் மத்திய அரசு நிறைவேற்ற வேண்டும் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி விபிஎன் தெருவைச் சேர்ந்த பாஸ்கரன் என்பவர் பரவாக்கோட்டை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் செயலாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் மன்னார்குடி விபிஎன் தெருவை சேர்ந்த பாஸ்கரன் என்பவர் பரவாக்கோட்டை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் செயலாளராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை அந்த வங்கியில் செயலாளராக வேலை பார்த்து வந்தபோது பத்தொன்பது லட்சம் ரூபாய் கையாடல் செய்ததாக கூறப்படுகிறது இது குறித்து வந்த புகாரின் பேரில் திருவாரூர் வணிக குற்ற புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் பாஸ்கரன் உள்பட ஐந்து நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இது தொடர்பான வழக்கு மன்னார்குடி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் தற்போது தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது அதில் குற்றம் சாட்டப்பட்ட பாஸ்கரனுக்கு இரண்டு வருட சிறை தண்டனையும் மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது மேலும் வழக்கில் தொடர்புடைய மூன்று பேர்கள் விடுதலை செய்யப்பட்டனா் ஷார்ஜாவில் இருந்து சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு ஏர் அரேபியா சிறப்பு விமானம் வந்தது அதில் வந்த பயணிகளை சுங்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் சோதனையில் பெரம்பலூரை சேர்ந்த அஜித்குமார் பூமாலை சென்னையைச் சேர்ந்த நூர் முகமது உஸ்மான் என்ற இரண்டு பயணிகளின் உள்ளாடைகளுக்குள் ஐநூற்று எழுபது தங்க பேஸ்டுகள் மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து தங்கக் கட்டிகளை பறிமுதல் செய்த சுங்கத்துறையினர் இரண்டு பயணிகளையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் பந்தவாசி அடுத்த வெண்குன்றம் மலையில் திடீரென காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது இந்த தீ மழமளவன பரவியதால் மலையில் இருந்த பல அரிய வகை மூலிகைச் செடிகள் கருகின மேலும் அபூர்வ பறவை இனங்கள் இந்த தீயில் கருகி இறக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது வனத்துறையினரின் அலட்சியம் காரணமாக இதுபோன்ற காட்டுத்தீ அடிக்கடி ஏற்படுவதாகவும் இதில் தொடர்புடைய சமூக விரோதிகளின் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் தென்காசி சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பழனி போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இதனைத் தொடர்ந்து இவர் தென்காசியில் உள்ள காந்தி சிலை நன்னகரத்தில் உள்ள புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் சிலை உள்ளிட்ட தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் போட்டியிட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளர் மாரிமுத்து வெற்றி பெற்றார் இதனைத் தொடர்ந்து இவர் திருத்துறைப்பூண்டி பகுதிகளில் உள்ள முக்கிய தலைவர்கள் சிலையான பி எஸ் சீனிவாசராவ் நினைவு மணிமண்டபத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தார் பின்னர் திருத்துறைப்பூண்டி புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள தந்தை பெரியார் சிலை இம்மானுவேல் சேகரன் சிலை காமராஜர் சிலை பேரறிஞர் அண்ணா மற்றும் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி எடுத்த பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட நிவேதா எம் முருகன் வெற்றி பெற்றார் இதனைத் தொடர்ந்து செம்பனார் கோவில் தெற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட சங்கரன் பந்தல் திருவிளையாட்டம் ஆகிய பகுதிகளில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பால அருள்செல்வம் தலைமையில் திமுக நிர்வாகிகள் கூட்டணி கட்சியினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனா் ஆந்திரா மாநிலம் திருப்பதி எழுமலையான் கோவில் எதிரே உள்ள ஆஸ்தான திருமண மண்டபம் பகுதியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட கடைகள் இயங்கி வருகின்றன இதில் சாமி படம் தயாரித்து விற்கப்படும் ஒரு கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இதனை கண்ட கடைக்காரர்கள் இது குறித்து தீயணைப்பு படையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் காற்றின் வேகம் காரணமாக தீ மளமளவன அருகிலிருந்த கடைகளுக்கும் தீ பரவியது பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் கடுமையாக போராடி தீயை அணைத்தனர் இருப்பினும் இந்த தீ விபத்தில் கடைகளில் இருந்த அனைத்து பொருட்களும் எரிந்து நாசமானது முதற்கட்ட விசாரணையில் மின்கசிவு காரணமாக தீ இருக்கலாம் என தீயணைப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒழுந்தூர்பேட்டை அருகே உள்ள எடைக்கல் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட ஆசனூர் காட்டுக்கோட்டாய் கிராமத்தைச் சேர்ந்தவர் இளம்பெண் பிரேமா இவர் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி தலையில் பலத்த வெட்டுக்காயங்களுடன் ரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்துள்ளார் பின்னர் அவரை மீட்ட உறவினர்கள் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர் ஆனால் அவர் சிகிச்சை பலறிந்து உயிரிழந்தார் இது தொடர்பாக எடைக்கல் காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அதில் பிரேமா கடைசியாக பேசிய செல்போன் எண்ணை ஆய்வு மேற்கொண்டதில் தனது தந்தை நிலத்தில் குத்தகைக்கு பயிர் செய்து வரும் கலியமூர்த்தி என்பவரது தொலைபேசியிலிருந்து தனது காதலன் பாலாவிடம் பிரேமா பலமுறை பேசியது கண்டுபிடிக்கப்பட்டது பின்னர் கலியமூர்த்தியிடம் மேற்கொண்ட விசாரணையில் பிரேமாவை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்று கொன்றது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து கலியமூர்த்தியை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர் தமிழகத்தில் கொரோனா இரண்டாவது அலை வேகமாக பரவி வருவதால் அதை கட்டுப்படுத்தும் வகையில் உடற்பயிற்சி கூடங்களை மூடுவதற்கு அரசு உத்தரவிட்டுள்ளது இதனால் உடற்பயிற்சி கூடத்தை நம்பியுள்ள நான்கு லட்சம் பேர் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளதாக உடற்பயிற்சி கூட உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனா் இதுகுறித்து திருவள்ளூர் மாவட்டம் வல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த கூட உரிமையாளர்கள் சங்கத்தினர் உடற்பயிற்சி கூடங்கள் மூடப்பட்டாலும் வருமானமின்றி மின்கட்டணம் வாடகை தந்து வருவதாகவும் உடற்பயிற்சி செய்வதால் உடலில் எதிர்ப்பு சக்தி கூடும் எனவும் எனவே அரசு நெறிமுறைகளை பின்பற்றி ஐம்பது சதவிகித நபர்களுக்காவது உடற்பயிற்சி அளிக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனா் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதிக்குள் அண்மை காலமாக வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் வனவிலங்குகளான காட்டெருமை மான் பந்தி உள்ளிட்ட விலங்குகள் உணவு தேடி நகர்ப்பகுதிக்குள் வலம் வரும் நிலையில் வாகனங்களில் அடிபட்டும் பிளாஸ்டிக் குப்பைகளை தின்றும் இறந்து வந்தது இந்நிலையில் புள்ளி மான் போன்று வனப்பகுதிக்குள் இருந்து உணவுக்காக வந்த நிலையில் அப்பகுதிக்குள் சுற்றித் திரிந்த நாய்கள் கடித்து உயிருக்கு போராடிய நிலையில் செவன் ரோடு பகுதியில் இருந்துள்ளது இதனை கண்டு அப்பகுதி மக்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் சிகிச்சை அளித்தனர் ஆனால் புள்ளிமான் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தது மீன் குஞ்சுகளின் இனப்பெருக்கத்தை கருத்தில் கொண்டு அரசு ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் அறுபத்தி ஒன்று நாட்கள் விசைப்படைகள் மூலம் கடலில் மீன்பிடிக்க தடை விதித்து வருகிறது அந்த வகையில் தூத்துக்குடியில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட விசைப்படைகள் மூலம் மீன்பிடித் தொழிலில் ஈடுபட்டு வரும் மூன்றாயிரம் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் இருந்து வருகின்றனர் இந்த தடை காலங்களில் அவர்கள் தங்கள் படகுகளை பழுது பார்த்தல் படகு எந்திரங்களை சரி செய்தல் படகுகளுக்கு வர்ணம் பூசுதல் போன்ற பராமரிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் அரசு மீன்பிடி காலங்களில் விசைப்படகு மீனவர்களுக்கு வழங்கும் நிவாரணத் தொகையை உடனடியாக தங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மீன் பெருக்கத்துக்காண்டி இன்பாட்டி இருக்குது போட்டுகள் ரிப்பேரிங் நடக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது குறைநாள் வேலையும் பார்க்க உட முடிக்காங்க ஒன்றும் பார்க்க கூட முடிக்காங்க எங்களுக்கு அந்த தடைக்கால நிவாரண நிதியை கொஞ்சம் வெள்ளனே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்கோம் இருந்தாலும் வேலை நடக்குது பெயிண்டிங் வேலை லாக்டவுன் வேலை ஆகுதுங்க உடம்புக்காங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு மீனவர்களுக்கு இந்த உதவி கொஞ்சம் இருக்கும் நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் நூற்று ஐம்பத்து ஒன்பது தொகுதிகளை கைப்பற்றி திமுக தெனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறது இந்த வெற்றி கொண்டாட்டத்தை தமிழகம் முழுவதும் திமுக தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் கொண்டாடி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக சென்னை வில்லிவாக்கம் சிக்காக்கோ நகரில் தொன்னூற்றி நான்காவது வட்ட திமுக சார்பில் தொண்டர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி பட்டாசுகள் வெடித்து கொண்டாடப்பட்டது தொன்னூற்றி நான்காவது வட்ட திமுக செயலாளர் சிற்கோ சேகர் தலைமையில் பகுதி செயலாளர் ஜெயின் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கொண்டாட்ட நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட பிரதிநிதி கோபாலகிருஷ்ணன் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இன்றைக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும் எங்களுக்கு வாக்களிக்காத அந்த வாக்காளர்களுக்கும் ஏன் இவர்களுக்கு நாம் வாக்களிக்கவில்லை என்று நினைக்கும் அளவுக்கு நாங்கள் தமிழகத்திலே நல்லாட்சியை தருவோம் என்று கூறி இன்றைக்கு இந்த கொரோனா டைமிலே தொண்டர்கள் யாரும் மகிழ்ச்சியை கொண்டாடும் வகையிலே சாலையோரம் வர வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டதன் பேரிலே இன்றைக்கு அந்த மகிழ்ச்சியை எளிமையாகவும் தளபதியுடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டும் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது